சூல்ஜேஸ் சரியா சொல்ல போனா சில வாரங்கள் சில மாதங்கள் முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த பிளே ஸ்டேஷன் டூ கேம்களை எப்படி மொபைல ஆடுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு பல பேர் ப்ரோ என்னால இதோட ஆட முடியல ப்ரோ, என் மொபைல் தாங்க மாட்டேங்குது, உள்ள கேம்ஸ் நீங்க உங்க மொபைல்ல ஆட முடியும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மொபைல் தேவையில்ல, ஒரு மீடியம் ஏஜ் மொபைலே போதும். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PSP கேம்ஸ் எப்படி மொபைல ஆடுறது அப்படின்றதான் இந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம். இது PSP இல்லையா? இது PS வீட்டா தானே கணேஷ், இது PS வீட்டாவும் கிடையாது, உண்மைனா இது PS வீட்டாவும் இல்ல, இது PSP இல்ல. இல்லங்க, அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, இது சைனா செட் கணேஷ். நானே வந்து இந்த பல வருஷத்து நான் முறைய வாங்கிட்டு வந்தேன். வேணுமா அது உனக்கு? இந்தாங்க ஐடியா. வீட்டுக்கு வந்து சார்ஜ் போட்டு ஆன் பண்ணிருக்கான், அப்பதான் தெரியுது இது PS வீட்டாவும் இல்ல PSP இல்ல, இது கேம் பாய் அட்வான்ஸோட ஒரு பயனர் விஷன் அப்படின்னு நக்கு. அது மொத்தம் வந்து நம்ம கணேசத்தால வந்து நல்லா முளக அரைச்சிட்டாங்க. என்ன கணேஷ் இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கியே? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா, பச்சை பிள்ளையா. இதை வந்து கணேசா பாவம் நினைச்சிங்க அப்படின்னா கீழே வந்து ஹேஷ்டாக் பாவம் கணேசா அப்படின்ட்டு எழுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உனக்கா அது எனக்கான்னு. இதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போன வாட்டி வந்து நான் வந்து இந்த 8RX X2 இந்த ஆப்பை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பேன் பிளேஷன் டூ கேம்ஸை மொபைலில் விளாட்றதுக்கு. ஆனால் பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா PPSPP நான் வந்து PS2 கேம்ஸ் ஆகிருக்கேன் உங்களுக்கு தெரில அப்படின்ட்டு பல பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து படிச்சு நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டிருந்தேன். உண்மையிலேயே PPSPP இதை ஆட முடியுமா? அது மட்டும் இல்லாமல் வந்து இதை பற்றி வந்து நிறைய வடக்கு நண்பர்கள் வந்து வீடியோ போட்டிருக்காங்க, இதெல்லாம் உண்மையாக அப்படின்றது தான் இந்த வீடியோவில் மித்த பஸ் பண்ண போகிறோம். ஓர வசல போயிடலாம். நான் கதாசாமி, இந்த ஷோ குறியீடு கதாசாமி. வீடியோக்குள்ள போகிறதுனா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை CDKOffer.com. சிடிகே ஆஃபர் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் கீ செல்லிங் சைட். அவங்க கிட்ட முக்கியமா விண்டோஸ் 10 ப்ரோ OEM கீயும் MS ஆஃபீஸோட கீயும் ரொம்பவே சீப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட A2D அப்படிங்கற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணினா 30% ஆஃப் கிடைக்கும். கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி இந்த பிளேஷன் டூக்கும் PSP-க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பயங்கர கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. பிளேஷன் டூ அப்படின்றது ஒரு காலத்துலேருந்தே ஒரு மிகப்பெரிய கன்சோல், பவர்ஃபுல்லான கன்சோலும் கூட. அது 2004 அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு கன்சோல். ஸோ அந்த கன்சோலை வச்சே கடலாம் போட்டு பயங்கர சம்பாதிச்சவங்களாம் ஒரு காலம். ஆனால் இந்த பிளேஷன் போர்ட்டபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேண்டல்டு கன்சோல், இது வந்து கையிலே எடுத்துன்னு போயிட்டு விளாட்லாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த கன்சோல் இருந்திருக்கும். ஸோ மொதல் சொன்ன மாதிரியே அதுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ராசர் கொண்ட ஃபோன்லாம் தேவையில்லை, ஒரு மீடியம் ஒரு நல்ல ப்ராசர் கொண்ட மொபைலே போதும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த எமுலேட்டரை சூஸ் பண்ணுற பார்ட்டுக்கு வருவோம். ஸோ வந்து ஒரு கன்சோலோட கேமை நீங்கள் வந்து மொபைலையோ இல்லை பிசி ஆனோன்னா கண்டிப்பாக எமுலேட்டர் தேவைப்படும். அந்த விதத்தில் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற எமுலேட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த PPSSPP தான். இந்த PPSSPP பார்த்தீங்க அப்படின்னா பிசிலையும் இருக்குது மொபைல்லையும் இருக்குது. மேலும் எனக்கு பிடிச்ச பர்சனல் ஃபேவரட்டான PSP எமுலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். கண்டிப்பாக நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணால் கூட இதுதான் பண்ணுவேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு அந்த எமுலேட்டரை டவுன்லோட் பண்ணுவோம். டேய் டேமா ரெடி பண்ணுறா, வந்து ப்ளே ஸ்டோருக்கு போவோம். முதல்ல ப்ளே ஸ்டோர் வச்சுக்கோங்க, போயிட்டு PPSSPP அப்படி தேடி வச்சுருக்கேன் நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு இந்த கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து என்னோட PPSSPP வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து எங்கே கேம்ஸ்லாம் இருக்கிறது கேட்குது, இது வந்து என்ன பண்ணலாம் இப்போதைக்கு ஸ்கிப் கொடுத்துக்குவோம். ஓகே ஸ்கிப் தான் போடா. ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து கேம் லோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ரௌஸ் அப்படின்னு இருக்கோம். ஸோ வந்து ப்ரௌஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எங்கே கேம்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, நீங்கள் கேம்ஸ் எங்கே நோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு வச்சுருக்கேன், PS2 ஃபோல்டர் தனியாக, PSP ஃபோல்டர் தனியாக இருக்குது. வந்து PSP கொடுத்துட்டு யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோவும் கேட்கும். ஆமாம்,
இப்போ மொபைலான கேம்ஸ் இருக்கோ, அதாவது போட்டிலான கேம்ஸ்லாம் இருக்கோ, அதெல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன கேம் வேணுமோ அப்படியே கிளிக் கொடுத்து அந்த கேமை ப்ளே பண்ண முடியும். ஸோ அச்சு வந்து இதுக்கு தான் வந்து நான் ஒன்று வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா என்னோடய மொபைல்லையே வந்து சில சப்போர்ட்ஸ் இருக்குது. அச்சு அழிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வந்து ரெண்டு ஸ்கின் மட்டும் தரல, கூட வந்து ஜாஸ்டிக்கோட சாஃப்ட்வேரும் கொடுத்துருக்காங்க, ஆப்பையும் கொடுத்துருக்காங்க. இந்த எல்ஜி 8X திங்க் கியூ, இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா வந்து இந்த மாதிரி கேம் ஆடுறது நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர்டு ஜாஸ்டிக்கோ இல்லை ஒயர் ஜாஸ்டிக்கோ வாங்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இதில் இருக்கிற இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து கேம் ஆடிக்கலாம். மேஜிக் காரணமா இவன் சார் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. காட் ஆஃப் வார் கிரேட்டோஸ், கிரேட்டோஸ் வந்துட்டான். ஓகே சோல்ஜர்ஸ், இது தெரிஞ்சு நினைக்கிறேன் பிஎஸ்பி கேம்ஸை எப்படி விளாட்றது அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிபிஎஸ்எஸ்பிபி மூலிமா நீங்கள் வந்து பிஎஸ்பி கேம்ஸை மொபைல் ஆட முடியும். அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து ப்ரோ இது லிங்க் கொடுங்க ப்ரோ, இந்த கேம் டவுன்லோட் பண்ணி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. உண்மையா அப்படின்னா என் கிட்ட கேட்ட இந்த கேள்வி நீங்கள் கூகுள் கிட்ட கேட்டாலே அதோட ஆன்சர் அது கொடுத்துரும். மேலும் என்ன இருந்தாலும் பைரசிக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, நானும் வந்து பைரசி சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஸோ வந்து நீங்களே டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க, நான் லிங்க்லாம் தர மாட்டேன். ஓகே சஜஸ் இதுலேருந்து உங்களுக்கு வந்து எப்படி பிஎஸ்பி கேம்ஸை மொபைல் ஆடுறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வந்து இதோட ட்ரையல் முடியுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மித்த ஒன்று பஸ் பண்ண போகிறோம். அது என்ன மித்த அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்து பிபிஎஸ்எஸ்பிபியில் பிஎஸ்பி கேம்ஸை ஆட முடியும் அப்படின்னு காரணம் சார் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது உண்மையாக போய்யா அப்படின்ட்டு வந்து எனக்கு முன்னால் வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. இது வந்து இதுக்காகவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பிஎஸ்பி கேம்ஸை இதில் வந்து செக் பண்ணலாம்னு செக் பண்ணேன், தெரியும் பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து கிடைச்ச ஆன்சர் வந்து ஒரு நல்ல ஆன்சர் இல்லை. ஸோ அந்த ஒரு காலம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள் முன்னாடியே இதை செக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட வந்து இந்த பிஎஸ்பி கேம்ஸ் இருக்குது, அதை வந்து இந்த பிபிஎஸ்எஸ்பிபி எமுலேட்டரில் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா வந்து இந்த PS2 கேம் எங்கே இருக்கோ அதை தேடி கண்டுபிடிக்க போகிறோம். போல்டர் வெளியே போயிட்டு இங்கே வந்து கேம்ஸுக்கு போயிட்டு, ஸோ PS2 கேம்ஸ் இங்கே இருக்குது, பிஎஸ்பி கேம்ஸ், இது PS2 கேம்ஸ், PS2 கேம்ஸை கிளிக் கொடுப்போம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே போனோட காமிச்சிருப்பேன் இல்லையா, ஆக்சுவலி வந்து நான் வந்து வேலைக்கு ஆடும் போது பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா வாரி வச்சு தான் ஆடி காமிச்சிருப்பேன். ஸோ அதே கேமை வந்து இதில் வந்து லோட் பண்ணுவோம். யூஸ் திஸ் ஃபோல்டர். ஹலோ என்ன கணேசு, எல்லாம் கொஸ்டின் மார்க் மாதிரி வந்திருக்கு. ஆக்சுவலி சொல்ஜர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது வந்து ரேரில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஐஎஸ்ஓ மாற்றிங்க. இதை வந்து சொல்லக்கூடாது, இதை நான் சொல்கிறேன். ஐஎஸ்ஓ ஃபைல் மட்டும்தான் எமுலேட்டர்ஸ் வந்து எமுலேட் பண்ணோம். இந்த 7Z ஃபார்மேட் அது மட்டும் இல்லை, ரேர் ஃபார்மேட், ஜிப் ஃபார்மேட்லாம் வந்து எடுத்துக்காது. ஓகே ஒன்லி ஐஎஸ்ஓ ஃபைல் மட்டும்தான். ஓகே ஐஎஸ்ஓ ஃபைல் தான் இருக்குது, கிளிக் கொடுப்போம். கணேசு என்னடா மூஞ்சல் அடிச்ச மாதிரியே பேசிட்டானுங்க. என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா குட் நாட் லோட் கேம், அது கேமை லோட் பண்ண முடியாது அப்படின்னு போட்டு பிபிஎஸ்எஸ்பிபி பிளேஸ் பிஎஸ்பி கேம்ஸ் நாட் பிளேஸ்டேஷன் 1 அண்ட் பிளேஸ்டேஷன் 2 கேம்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா பிபிஎஸ்எஸ்பிபியில் வந்து பிஎஸ்பி கேம்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும், பிளேஸ்டேஷன் 1 கேமையும் பிளேஸ்டேஷன் 2 கேமையும் ப்ளே பண்ண முடியாது அப்படின்ட்டு தெல்ல தெளிவாக மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பிளேஸ்டேஷன் 2 கேம்ஸை இந்த பிபிஎஸ்எஸ்பிபியில் ஆட முடியாது. ஓகே சோல்ஜர்ஸ் பிபிஎஸ்எஸ்பிபியில் பிஎஸ்டூ கேம் எடுக்கலை, ஆனால் இதோட அந்த வே முடிதான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் பிஎஸ்பி கோல்டில் பிஎஸ்டூ கேம்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி வந்து ஃப்ரீ எடிஷன் தான், ஸோ ஃப்ரீ எடிஷனில் கூட அது எடுக்காமல் இருக்கலாம். பட் ஆனால் வந்து கோல்டு எடிஷன் எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. ஸோ கோல்டு எடிஷன் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணலாம் வந்து மறுபடியும் வந்து அதே பிளே ஸ்டோருக்கு போவோம். பிளே ஸ்டோருக்கு போயிட்டு பிபிஎஸ்எஸ்பிபி அப்படின்னாங்கன்னா கீழே கோல்டு இருக்குது. ஓகே கோல்டு தான். கணேசு 100 ரூபா காட்டுதா, 100 ரூபா 100 ரூபா சொல்ல போனீங்க அப்படின்ற. ஓகே சோஜேஸ் வந்து பிஎஸ்பிபி வந்து கோல்டு வந்து 120 ரூபா. ஸோ வந்து உங்களுக்காக வந்து நான் அதை பே பண்ணி வாங்குறேன். அது எப்படி எடுக்குதா இல்லையா அப்படி பார்ப்போம். கண்டிப்பாக வந்து பெய்டு எடிஷன் எடுக்கும் இல்லையா, ஒரிஜினல் ஏதாவது ஃப்ரீனா எடுக்காது, மேபி பெய்டுனா இருக்கிற சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ வந்து என்ன பண்ணால் வாங்குவோம். அது 120 ரூபா டாப் அப் பண்ணி வச்சுருந்தேன், GTA YCD வாங்கலான்ட்டு ஆஃப் ஆயிடுச்சு.
போகுது. வந்துருச்சு. ஒரு வழியா வந்து PPSSPP கோல்ட் வந்து காசு கொடுத்து வாங்கியாச்சு. இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த PS2 கேம்ஸ் நிஜமாவே PPSSPP கோல்ட்ல எடுக்குமா எடுக்காதா அப்படின்றதான் தெளிவா பார்க்க போறோம். உடனே ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே போகலாமா? ப்ளே. ஓகே வந்து கோல்டு பக்கவாக இருக்கு. நீ பார்க்குறதுக்கு வித்தியாசமாக ஜுயிக்குது அப்படி ஐக்கானே. இதுவும் அதே மாதிரி தான் கேட்குது. சரி ஓகே போய் தொலை. இதுவும் வந்து அதே மாதிரி வந்து எங்கே இருக்குன்னு கேட்குது. எங்கே இருக்குது அப்படின்னா கேம்ஸ்குள்ளே போயிட்டு PS2 கேம்ஸ் கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுப்போம். ஹலோ ஹலோ. ஓகே இல்லை இதுலேயுமே வந்து இது க்வெஸ்சன் மார்க் மாதிரி தான் காட்டுது. சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயுமே வந்து ஐக்கான் காட்டில் இது கொஸ்டின் மாதிரி தான் காட்டியிருக்கு இருக்கிற மூணு கேமையுமே. ஸோ அது என்ன அப்படின்றத டெஸ்ட் பண்ணிடுவோம். என்ன தெரிய வருது வருது இதுல அதுல என்ன வந்துச்சோ அதான் இதே வந்து என்ன வந்து அதை என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே மெசேஜ் தான் இதுலேயும் வருது. PPSSPP-ல வந்து PSP கேம்ஸ் தான் எடுக்கும், பிளேஸ்டேஷன் 1 கேமோ பிளேஸ்டேஷன் 2 கேமோ எடுக்காது அப்படின்ட்டு தான் வருது. ஸோ PPSSPP கோல்டாக இருந்தாலும் சரி ஃப்ரீ வெர்ஷனாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் பிளேஸ்டேஷன் 2 கேமை ஆட முடியாது. ஸோ இதுதான் வந்து உண்மை, இதுதான் வந்து ஒரிஜினல். பார்க்க மொத்தம் 120 ரூபா வேஸ்ட்டா? ஓகே கணேஷ் பாய், ஆக்சுவலி வந்து நீ இதில் ஏமாந்த, நான் வந்து இதில் ஏமாந்துட்டேன். சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லேஸ் தானே போனால் போயிட்டு போகுது. புரியுதா? இனிமே வந்து PPSSPP-ல PS2 கேம் எடுக்காது எடுக்காது, இதுதான் வந்து உண்மை. இருந்தாலும் வந்து சில சோர்ஸ் வந்து கேள்வி கேட்பீங்க, நீங்கள் வந்து வேற ஃபைல் லோட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து PS2 கேம் வந்து லோட் பண்ணலை அப்படின்னு சொல்லுவீங்கன்னு தெரியும். ஸோ என்ன பண்ணலாம்னா, இதை லோட் பண்ணி எடுக்கல இல்லையா, அதே ஃபைல் நம்ம என்ன பண்ணலாம்னா A2D செக் பண்ணி பார்ப்போம். இதேமாதிரி இப்போ தான் வந்து கேம்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் வந்து அதே ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஸோ வந்து போன இதில் போடணும் அதே ஃபோல்டர் கேம்ஸ், அதே PS2 கேம்ஸ் கொடுத்துட்டு அதே பிரின்ஸ் ஆஃப் ஷேவை லோட் பண்ணுறேன். என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேம் எடுக்குது. ஸோ அதே கேம் தான், இந்த ஒரு மாற்றமே கிடையாது, அதே ஃபைல் தான். ஸோ பார்த்து தெரியும். ஸோ வந்து அதே ஃபைலை லோட் பண்ணுது. ஸோ ப்ளே பண்ணுறேன் பாருங்களா, தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த நிறைய ஆப்ஸ் க்ளோஸ் பண்ணாலும் எங்கள்ட்ட ஆங்காகுது. ஓகே சோதேஷ், இது என்ன தெரியுதுன்னா ஒரே ஃபைல் வந்து 8x2 போட்டால் அது இமேட் ஆகுது, ஆனால் PPSSPP-ல போட்டால் அது எடுக்கலை. காரணம் என்னன்னா, அதில் சொன்ன மாதிரியே, அதாவது அந்த ஆப்பில் வந்த மாதிரியே PPSSPP-ன்றது ஒரு PSP கேம்ஸோட எமுலேட்டர் தான். அது ஒன்றும் வந்து பிளேஸ்டேஷன் 2 கேம்ஸும் எமுலேட் பண்ணாது, அதே மாதிரி பிளேஸ்டேஷன் 1 கேமையும் அது எமுலேட் பண்ணாது. அது ஒன்லி ஃபார் PSP கேம்ஸுக்கு மட்டும்தான். பட் இருந்தாலும் ஏன் வந்து பல பேர் அடிச்சிங்க அப்படின்னு தெரில. மேபி வந்து ஹேக் இருக்குமா இது இருக்குமா அப்படின்னு தெரியாது. பட் ஆனால் லீகலாக நீங்கள் வாங்கி
நீங்களா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிபிஎஸ்எஸ்பிபியில் உங்களால் பிஎஸ்டி கேம்ஸை ஆட முடியாது. இது வந்து கன்க்ளூஷன் வருவோம். நிறைய பேர் ஏன் கன்ஃபியூஸ் ஆனீங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து ஏன் வந்து இந்த ஆப்பை வந்து பிஎஸ்டி கேம்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதில் மெயின் காரணமே வடக்கு நண்பர்கள் தான். நமஸ்தே சார். ஆச்சு, வடக்கு நண்பர்கள் பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிபிஎஸ்எஸ்பிபியில் வந்து பிஎஸ்டி கேம் எடுக்கும், காட் ஆஃப் வார் எடுக்கும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட உருட்டு வீடியோக்களை போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட உருட்டு வீடியோக்களை அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுல போய் பாத்தீங்க அப்படினா God of War 2 எடுக்கும், God of War எடுக்கும் அப்படினு தம்ப்நெயில் விஸ்ட்டு டைட்டில் விஸ்ட்டு அவங்க ப்ளே பண்ற கேம் எதுன்னு பாத்தீங்க அப்படினா God of War 2 இல்ல, God of War Ghost of Sparta, அதுக்கு அப்புறம் வந்து Chain of Olympus. இந்த ரெண்டு கேமுமே PSP ஓட கேம், PS2 ஓட கேம் கிடையாது. சும்மா சொல்லிப்பேன், PS2 வேற, PSP வேற. பல பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி நினைக்கிறேன், உண்மை ரெண்டுமே வேற வேற கன்சோல். PSP-ல வர கேம் ஆடி கட்டு இது வந்து PS2 கேம் இது இதில் ப்ளே ஆகுது அப்படின்ட்டு பயங்கரமாக ஊட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான வீடியோ பார்த்து தான் பல பேர் PS2 கேம்ஸை PPSSPP விளாட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது உண்மை கிடையாது, நிஜமாக ஆடவும் முடியாது. மேபி ஏதாவது ஹேக் இருக்குது, என்னென்ன ஒரு லிங்க் தரேன் அது கீழே போய் கிளிக் பண்ணுங்கள், எங்கள் சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி வேணால் விளாட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் மாட் ஃபைல் இருக்கலாம். அந்த மாட் ஃபைலால் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோஸ் மேலும் பேமெண்ட் டீடைல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி திருடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹேக் பண்ணுறது கம்ப்யூட்டர் கிடையாதுரா, நாங்கள் ஹேக் பண்ணுறதே உன்னதான். ஸோ இந்த மாதிரி 2 MB GTA கேம் தரேன், 2 MB காட் ஆஃப் வார் கேம் தரேன் அப்படின்னு சொல்கிறத தயவுசெய்து புறக்கணிங்க. இதனால் நிறைய பேர் ஃபைல்ஸ் ஹேக்காக தான் செய்யப்படுது, உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ்லாம் திருடதான் செய்யப்படுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து உருட்டு வீடியோக்களை சப்போர்ட் பண்ணாமல் உண்மையாகவே கூகுளில் போயிட்டு இதை எடுக்குமா எடுக்காதா அப்படின்ட்டு நீங்களே தேடி பார்த்தாலே உங்களுக்கான டீடைல்ஸ் அங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணாலே அது உங்களுக்கு புரிய வரும். ஓகே சார், இந்த உண்மையை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுனால 100 ரூபாய் செலவு பண்ணி அந்த ஆப்பை வாங்கி கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லைக் போட்டு கொடுங்க. பொய் சொல்கிற இந்தியாவெலாம் லைக் போகிறீங்க, எனக்கு லைக் பண்ண மாட்டீங்களா? லைக் போடுங்க, அதை செஞ்சு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பிபிஎஸ்எஸ்பிபியில் ப்ளே ஸ்டேஷன் 2 கேம்ஸை ஆட முடியாது அப்படின்ட்டு தெளிவாக விளக்கியிருப்பேன், மேலும் உங்களோட காமெடியும் செஞ்சுருப்பேன். ஸோ இது நீங்கள் பாராட்டி உங்களை சொன்னாமே லைக் போடுங்க. லைக் போட்டால் தான் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும், அப்போ தான் வந்து நானும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக முடியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே சோல்ஜர்ஸ், இது மட்டும் இல்லாமல் ஏதாவது வடக்கண்ட வீடியோவிலையோ இல்லை அப்படின்னா ஏதாவது உருட்டு வீடியோவிலையோ இந்த மாதிரி பிபிஎஸ்பிபியில் வந்து பிஎஸ்டி கேம் ஆட முடியும் அப்படின்னு போய் சொல்லிருந்தாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்களே கேளுங்க, அது ஆட முடியுமா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான இதில் சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.